உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா, எனக்கு கல்யாணம் வேணாம். நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு. அந்த காரணம் சரியா இருந்தா நான் உன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல? ஆமா, எனக்கும் கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதுக்கு பேசாம நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா என்ன? எங்க அம்மா சொல்லுவாங்க, முருங்க மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும், ஆம்பளை பசங்களை அடிச்சு வளர்க்கணும்னு. லவ் பண்றியா? உன் இஷ்டமா இருக்கு, நீ கல்யாணம் பண்ணா அப்புறம் உன் தாத்தா அந்த காரக்குடி அரண்மனை பங்களா உன் பேர்ல எழுதி வைக்க மாட்டாரா? கல்யாணம் பண்ணா போது ஒரு மாசம் டைவர்ஸ் தரேன் தானே பேச்சு? இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன்னு. யாரா இந்த பொண்ணு? இது சத்யா ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்டா? உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டா? நான் சொல்றேன். நான் சொல்றேன். நான் உன் சொல்லவா? என்ன பேசாம நீ கன்சீவ் ஆயிட்ட என்ன? உன்ன சந்தோஷமா வச்சிருக்கானா? சந்தோஷமா தான் இருக்கும் சித்தப்பா. அத நான் எப்படி நம்புறது? என் பெட்ரூம்ல சிசிடிவி கேமரா வச்சு காட்ட முடியுமா உனக்கு? கவினும் சத்யாவும் நெருக்கமா இருக்கணும். அதெல்லாம் முடியாது, என்னாலே முடியாது. அப்ப பங்களா உங்க கைக்கு வராது.